colourrush into in the video la colourrush series oda third episode paakalam episode starting la chanu nee oru moosamaanavan solli kaiya pudichu irutha avanal mudiyama ange vilundidra adha paatha yuhan iniyoda indha class mudiyudhu unakku venuma idhai nee continue pannanuma kekran chanu yunhava paatha enakku thaave illanu sollitu speeda andha room la irundhu veliya varan யூஹான் வெளியே வந்து இந்தா இதை எடுத்துட்டு போன்னு சொல்றான். ஷாயன்வோ இருக்கிறது தேவையில்ல, இன்னொரு தடவை அது என்னுடைய கண்ணு முன்னாடி காமிக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்பீடா அங்க இருந்து போயிடுறான். அவன் போறத பார்த்து யூஹான், ஷாயன்வோ நீ கோவப்படும் போது கூட நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஷாயன்வோ ஸ்டெப்ஸ்ல உட்காந்து சாங் கேட்டுட்டு இருக்கான். அப்ப யூஹான் அந்த கலர் புக்கை திரும்பவும் ஷாயன்வோ கிட்ட காமிக்கிறான். ஷாயன்வோ அதை பார்த்ததும் திரும்பிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஷாயனோட ஆன்டி ஷாயன்வோ கிட்ட என்னுடைய லைஃப் இன்சூரன்ஸ் உனக்கு தான் வரும், கவலைப்படாதன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஷாயன்வோ, என்ன ஆன்டி எங்கேயாச்சும் போய் சாக போகிறீங்களான்னு கேட்குறான். ஷாயனோடைய ஆன்டி, இல்லை நான் 1 month வெளியே போகிறேன், ஒரு நியூஸ் கவர் பண்ண ஒரு ஐலாண்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஷாயன்வோ 1 month கேட்டுட்டு ஏதோ சொல்ல வந்து, இல்லை ஆன்டி பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் அவனுடைய ஆன்டி ஷாயனோவை ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டு, கவலைப்படாத நான் பத்திரமா போயிட்டு வரேன், உனக்கு தேவையான காசை உன்னுடைய அக்கௌண்ட்ல நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாயன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அவங்க போனதும் ஷாயன்வோ அங்கே நின்றுட்டு இருக்கான், ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. கிளாஸ் லீடர், நான் கிளாஸ் லீடர், சர்வெண்ட் இல்ல, இந்த மாதிரிலாம் இவங்க என்ன வேலை வாங்கணும்னா எனக்கு அவங்க ஸ்நாக்ஸ் ஆச்சு கொடுக்கணும் இல்லைன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் மிஞ்சி அவங்க கிட்ட இருக்க ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்து, நேற்று என்னுடைய தாத்தா சொன்னார் உனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி ஷாயன்வோக்கும் ஒன்று கொடுக்குறான். கிளாஸ் லீடர், நான் இதே மாதிரி இதை சாப்பிடக்கூடாது, இல்லை மில்க் ஷேக் நான் வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு ஸ்பீடா அங்கேருந்து போகிறான். அப்போ யூஹான் அங்கே வந்து மிஞ்சே கிட்ட எனக்கு எனக்கு ஸ்நாக்ஸ்ன்னு கேட்குறான். மிஞ்சே என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறான். யூஹான் நீ என்ன கிளாஸ் லீடருக்கு மட்டும் தர, அப்போ நான் ஃப்ரெண்டு இல்லையா, எனக்கும் தான் வேணும், நீ கிளாஸ் லீடருக்கு ஏன் தர, அவன் கூடவே இருக்கலாம் தானே, அதனால தானேன்னு சொல்கிறான். அப்போது கிளாஸ் லீடர் அங்கே மில்க் ஷேக் வாங்கிட்டு வரா. அதில் பிங்க் கலரில் இருக்க மில்க் ஷேக் எடுத்து யூஹான் ஷாயன்வோ கிட்ட ஓபன் பண்ணி தரா. அதை பார்த்து கிளாஸ் லீடர், சின்ன வயசுலேருந்து நான் ஃப்ரெண்ட், நீ என்ன பார்த்துக்கிட்டதில்ல, மிஞ்சேவா உனக்கு லாஸ்ட் இயர்லேருந்து தெரியும், நீ அவனையும் பார்த்துக்கல, ஏன் நீ ஷாயன்வோ மட்டும் பார்த்துக்கிறேன்னு கேட்குறான். யூஹான், நான் உங்கள் ரெண்டு பேரும் மாதிரி இல்லை, நான் ஷாயன்வோ கூட ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு ஷாயன்வோ பார்க்குறான். அதை பார்த்து கிளாஸ் லீடர், நீ என்னை பார்த்துக்கணும்னா நான் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். யூஹான் ஷாயன்வோ பார்த்துட்டு, என்னோ சாப்பிட்டதோ வா நம்ம சயின்ஸ் லேப் போகலான்னு சொல்கிறான். ஷாயன்வோ ஏன்னு கேட்குறா. யூஹான் உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா வான்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ரெண்டு பேரும் சயின்ஸ் லேப் கிட்ட போகிறாங்க. ரெண்டு பேரும் பொறுமையாக ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போது ஷாயன்வோ அங்கே இருக்க ஸ்கெலிடனில் பிளட் இருக்கிறத பார்த்து பயப்படுறான். அதை பார்த்து யூஹான், என்ன இந்த மாதிரிலாம் இப்படி தான் பிராங்க் பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு ஷாயன்வோடைய கை நடுங்கிறத பார்த்து, உனக்கு பிளட்டை பார்த்தா பயமான்னு கேட்குறான். ஷாயன்வோ ஆமான்னு சொல்கிறான். யூஹான் ஷாயன்வோ கிட்ட எப்போதுல இருந்தேன்னு கேட்குறான். ஷாயன்வோ, இல்லை நீ இருக்கிற இடத்துல நான் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி தான் டென்ஷனாக இருக்குன்னு சொல்கிறான். யூஹான், நான் உன்னுடைய ப்ரோபன்றதாலையான்னு கேட்குறான். ஷாயன்வோ, இல்லை நீ லூசு மாதிரி ஏதாச்சும் சொல்ல போகிறேன்றதாலன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் யூஹான், நான் காரணம் இல்லாமல் எதையுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஷாயன்வோடைய கையை பிடிச்சி, என்னை நம்பி என் கூட வான்னு சொல்லிட்டு ஷாயன்வோவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ரெண்டு பேரும் ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அதை பார்த்து ஷாயன்வோ, இது என்ன மலைவேடா மாதிரி இருக்குன்னு கேட்குறான். யூஹான், ஆமாம் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இதுதான் நல்லா இருக்கும்னு சொல்கிறான். ஷாயன்வோ, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் கேட்குறான். யூஹான், ஃபஸ்ட்டு நீ இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு பொறுமையாக அவனுடைய மாஸ்க்கை கழட்டுறான். ஷாயன்வோ, இப்போ நீ காட்ட போறியான்னு சொல்லிட்டு யூஹானுடைய ஃபேஸை பார்க்குறான். ஃபேஸை பார்த்துட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். நெக்ஸ்ட் சீனில் ஷாயன்வோவை காமிக்கிறாங்க. ஷாயன்வோ பொறுமையாக முடிச்சுக்கிறான். அதை பார்த்து யூஹான், நீ எழுந்துட்டியான்னு கேட்டுட்டு, உனக்கு ரெயின்போவை காட்டணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு, ஆனால் மழை வரல, ஸோ அதனால தான் இதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக அவன் பாக்கெட்டில் இருக்க கிளாஸ் எடுத்து டார்ச் அடித்து காமிக்கிறான். அப்போது செவலில் ரெயின்போ மாதிரி இருக்கிறத காமிக்கிறாங்க. அதை பார்த்து யூஹான், இதுதான் ப்ரிசம் சொல்கிறான். அதை பார்த்து ஷாயன்வோ பொறுமையாக எழுந்து கிட்ட அந்த கலரை பார்க்குறான். யூஹான் கிட்ட அதை நான் தொட்டு பார்க்கலாமான்னு கேட்குறான். யூஹான், என்னையான்னு கேட்டுட்டு, பார்க்கலாம் அது எல்லாமே உனக்கு தான் சொல்கிறான். ஷாயன்வோ அவன் மனசுக்குள்ள, என் மைண்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் இதுக்கு முன்னாடி ரெயின்போவை பார்த்துருக்கேன், ஆனால் கிரே கலரில், ரெயின்போவுடைய கலரை ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரெட், ஆரஞ்ச், எல்லாம் கிரீன்னு சொல்லி ரெயின்போவில் இருக்க எல்லா கலரையும் சொல்கிறான். அதை பார்த்து யூஹான், நீ ப்ரிசமுடைய ஷேப்பை சேஞ்ச் பண்ணால் ரெயின்போவுடைய ஷேப்பும் சேஞ்ச் ஆகும், பிகர் ஆகும்னு சொல்லிட்டு
அதே மாதிரி பண்ணி காமிக்கிறான். ஷாயின்வோ அதையே பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டே இருக்கான். ஷாயின்வோ அதை பார்த்து அழகா இருக்குன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே யூஹான் டார்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க இருந்து போறான். அதை பார்த்ததும் ஷாயின்வோ யூஹானுடைய காலரை புடிச்சு, என்ன எனக்கு காமி, என்ன பண்றேன்னு உனக்கு தெரியுதான்னு கேக்குறான். அதை கேட்டதும் யூஹான், நான் இந்த வீக் முடிகிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவேன். அதை கேட்டதும் ஷாயின்வோ, இது இன்னொரு ஒரு ட்ரையல் லெசனா, நீ ஏன் என்ன இந்த மாதிரி பண்ற, நீ தான் என்னுடைய ஃபேஸை பார்த்துட்டு தானே இருக்கேன்னு சொல்றான். யூஹான், கலர்ஸ், இந்த உலகத்துல இருக்க எல்லா கலர்ஸும் உனக்கு தான், ஆனா அதை சொல்லி கொடுக்கறது நானா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அமைதியா அங்க இருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஷா யூஹான் சொல்றான், அப்ப இதுக்கு முன்னாடி யூஹான், நான் உன்னுடைய ப்ரோ, நீ என்னுடைய மூணுன்னு சொன்னது, ஷாயின்வோக்கு கலர்ஸ் காமிச்சது, ரெயின்போ காமிச்சதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே ப்ரோப் கிடைச்சா மூணோஸ் எல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆயிடுவாங்க கேள்விப்பட்டேன், நானும் அதே மாதிரி ஆயிடுவேனான்னு சொல்லிட்டு அமைதியா அங்கிருந்து போறான். நெக்ஸ்ட் சீன்ல ஷாயின்வோ அவனுடைய ரூம்ல இருக்கான். அப்போ அவனுடைய ஆன்டி கால் பண்ணி ஷாயின்வோ கிட்ட நியூஸ் பார்க்காத, அதை தப்பா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அது மூணும் இன்வால்வ் ஆன விஷயம் இல்லை, அது நார்மலான சூசைட் கேஸ் தான், ஆனா அதை மாத்தி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்டதும் நியூஸான்னு சொல்லிட்டு ஷாயின்வோ ஸ்பேடா நியூஸ வைக்கிறான். அதுல ரெண்டு ஸ்கூல் பசங்க இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவனுடைய ஆன்டி கவலைப்படாத, அதை தப்பா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கும் மூணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதை எடுக்க கொஞ்சம் லேட் ஆகும், பட் இதுதான் உண்மைன்னு சொல்றாங்க. ஷாயின்வோ ஆன்டி என்னைக்கு நான் நினைச்சு கவலைப்பட்டிருக்கேன்னு சொல்றான். ஷாயினோட ஆன்டி டிவி ஆஃப் பண்ணுறியான்னு சொல்கிறாங்க. ஷாயின்வோ டிவி ஆஃப் பண்ணிட்டு ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டுட்டு ஸ்பீடாக அந்த நியூஸை சர்ச் பண்ணுறான். அந்த நியூஸில் ஒரு 40 வயசு மூணும் அவனுடைய ப்ராப்ளையும் கொண்டுட்டு அவங்களுடைய ஃபேமிலியும் கொண்டுட்டு அவனும் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு இருக்கு. ஷாயின்வோ அதை படி, அவனுடைய ஆன்டி நீ கவலைப்படாத, உனக்கு ப்ரோவும் இல்லை, அதனால இதை நினச்சி நீ கவலைப்படாதன்னு சொல்கிறாங்க. ஷாயின்வோ, ஆன்டி உண்மையை சொல்லணும்னா எனக்கு ப்ரோப் இருக்கு, அவன் பேரு கோ யூஹான், அவனை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்ற. ஷாயினோடைய ஆன்டி ஷாயின்வோ ஷாயின்வோன்னு சொல்கிறாங்க. ஷாயின்வோ டக்குன்னு சொல்லுங்க ஆன்டின்னு சொல்கிறான். அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஷாயின்வோ சொன்ன மாதிரி நினச்சி பார்க்குறான். ஷாயினோடைய ஆன்டி சரி இதெல்லாம் பொய்யான ரிப்போர்ட் தான், இதை நினச்சி நீ கவலைப்படாதன்னு சொல்கிறாங்க. ஷாயின்வோ ஓகே ஆன்டி நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறான். ஷாயினோடைய ஆன்டி நான் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கேன், இன்டர்வியூ கூட நல்லா போகுது, நான் இங்கே நிறைய டெலிஷியஸான ஃபுட் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபுட்டோடைய ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறாங்க. ஷாயின்வோ இவங்க இந்த மாதிரி எனக்கு ஃபோட்டோ அனுப்பினாலும் எனக்கு தெரியும் இவங்க என்னுடைய அம்மாவுடைய கேஸை பற்றி தான் தேடிட்டுருக்காங்கன்னு அவனுடைய மனசுக்குள்ளே நினச்சி பார்த்துட்டே அவனுடைய ஆன்டி கிட்ட, ஆன்டி இந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு சென்ட் பண்ணாதீங்க, என்ன என்னை கிண்டல் பண்ணுறீங்களான்னு கேட்குறான். ஷாயினோடைய ஆன்டி சரி ஓகே ஓகே நான் வரும்பொழுது உனக்கு ரைஸ் கேக் வாங்கிட்டு வரேன் பாயின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. காலை கட் பண்ணதோ ஷாயின்வோ பக்கத்தில் பார்த்துட்டு நான் ஒரு மூணு, நான் மற்றவங்களை விட எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன் சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்குறான். அப்போ யூஹான் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஷாயின்வோ நீ ஏன் இங்கேருந்து மறையில, உன்னுடைய மூணுவை பார்த்தா நீ மறைஞ்சு போயிருக்கணும்ல, அறிவில்லாதவனேன்னு சொல்கிறான். அப்போ யூஹான் பொறுமையாக மறையிற மாதிரி காமிக்கிறாங்க. ஷாயின்வோ இந்த சோகம் இந்த இருட்டு நான் இப்படி தான் வாழணுமான்னு சொல்ல வரான். அப்போ யூஹான் ஷாயின்வோக்கு ஷாயின்வோன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறான். ஷாயின்வோ என்னன்னு கேட்குறான். யூஹான் எங்க இருக்கேன்னு கேட்குறான். ஷாயின்வோ வீடுன்னு சொல்கிறான். யூஹான் டக்குன்னு கால் பண்ணுறான். அப்போ நம்பர் வர்றதை பார்த்து ஷாயின்வோ இந்த நம்பர் இதை நான் ஏன் சேவ் பண்ணலன்னா என்றைக்குமே இவன் கூட நான் க்ளோஸ் ஆகணும்னு நினச்சதே இல்லை, ஆனால் இந்த நம்பரை ஏற்கனவே நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், இது கோ யூஹான்னு சொல்கிறான். ஷாயின்வோ கால் அட்டன் பண்ணாத கட் பண்ணிடுன்னு சொல்லிட்டே காலை அட்டன் பண்ணுறான். அவன் காலை அட்டன் பண்ணதோ யூஹான் ஷாயின்வோ கிட்ட என்வோ நான் உன்னுடைய வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன் நீ கொஞ்சம் வெளியே வரையான்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஷாயின்வோ ஆச்சரியமாக பார்க்குறான். இதோட இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் சிண்டு, பை பை.